ஹாய், நான் விஷ்வா, கதைப்போமா வித் விஷ்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் குட் பை. அமிதாப் பச்சன், நீனா குப்தா, ராஷ்மிகா, ஆஷிஷ் வித்யார்த்தி. குட் பை. இந்த படம் ஒரு எமோஷனல் ட்ராஜிக் காமெடி. இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னா, குடும்ப உறவுகளும் அவங்களோட பொறுப்புகளும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிளாட். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே ஒரு பப் காட்டுறாங்க. அதில் ராஷ்மிகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபோன் காலை அவங்க தவிர்த்துறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஃபோனை கொடுத்து, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா பேசுகிறாரு. ஆப்போசிட்டில் அமிதாப் பச்சன் பேசுகிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப இவங்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க. திரும்ப வீட்டுக்கு வெளியில் வந்தோடனே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பையன் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த ஃபோன் காலில் மெசேஜ் வந்திருந்தது அப்படின்னு சொல்லுவான். எமோஷனல் ஆகிட்டு பெங்களூர்லேருந்து சண்டிகர் கிளம்பி போகிறாங்க. அமிதாப் பச்சன், நீனா குப்தா இவங்களுக்கு பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பசங்களை தத்தெடுத்து வளர்த்துறாங்க. அம்மா இறந்த செய்தியை அமிதாப் பச்சன் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ அமெரிக்காவில் மூத்த பையன் அவனோட ஒய்ஃபோடு இருந்து கிளம்பி வரான். இன்னொரு சிங் அவரும் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. இன்னொரு பையனை ஃபோன் காலில் தொடர்பு கொள்ளவே முடியல. அதனால் அவன் படத்தினுடைய கிளைமேக்ஸில் தான் வருவான். அந்த இடம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு இறந்துருக்கிற நீனா குப்தாவை வச்சுட்டு இந்த படம் ஃபுல்லாகவே வந்து இன்ட்ரோல் வரைக்குமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதில் எமோஷ்னல் காமெடி, பூஜை, புனஸ்காரம், இதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகும். அதாவது அவங்க குழந்தைகள் கேள்வி கேட்டுட்டு ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து அதுக்கான பதிலும் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார். இறந்த அம்மாவோட உடலை வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. அங்கேருந்தே ஒவ்வொரு மகன்களாக மகளாக வர்றப்போ எமோஷனலோட காமெடியும் சேர்ந்து இந்த படத்தில் ட்ராவல் ஆகும். அதாவது ஆஷிஷ் வித்யார்த்தி சொல்லணும், அவர் அமிதாப் பச்சனுக்கு நெருங்கிய நண்பர். அவர் அந்த வீட்லேயே வந்து ரூல் பண்ண பார்ப்பார். அதாவது இந்த டிகிரியில் நார்த்தில் வைங்க, காக்கா வரப்போ துரத்தாத, பூஜைக்கு இது இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு தன்னுடைய அந்த சடங்கு காரியங்கள் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் முன்னெடுத்து இது பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிறதில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அங்கே இருக்கிற அவங்க குழந்தைகள் எல்லாமே அதை காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த ஆஷிஷ் வித்யார்த்தியோட கேரக்டர் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூட கேரக்டர் தான். நீங்களாகட்டும் நானாகட்டும் ஏதோ ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிருப்போம். அங்கே ஒரு மாமா இல்லை பெரியப்பா, ஒரு சித்தப்பா அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்துல என்னால் தான் இது இயங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் பண்ணுவார். சிலர் அதை எடுத்துக்குவாங்க, சிலர் வந்து வேறு வழி இல்லை, அவர் இன்றைக்கி ஒரு நாள் தானே இப்போ இது பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் எல்லாமே நம்மளோட ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த படம் முழுக்கும் ஒரு டார்க் காமெடி பிளே ஆகிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா, நீனா குப்தாவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கிறப்ப இவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, சண்டிகர் பப்ளிஸ் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான நிகழ்வு வந்து ஒவ்வொரு துக்க வீட்லேயுமே நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது ஒரு விதத்தில் இன்ஃபர்மேஷனாகவும் அமையும், இன்னொரு நேரத்தில் அது தேவையா அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணும். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பார் டைரக்டர். மயானத்தில் இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் எரிக்கிறதுக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உடனே ஒரே ஒரு பேன் தான். அதில் பார்த்தா எல்லாருமே தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்ருப்பாங்க. ஒரு சிலருக்கு வேலை இருந்திருக்கலாம், இன்னொரு சிலர் நேரத்தை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் எடுத்து நிற்பாங்க. இது நிகழ்காலத்தில் நடக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த டைரக்டர் வச்சுருக்காரு. தன்னுடைய அம்மாவை தோளில் தூக்கிட்டு போகிறப்ப மகன் பிஸ்னஸ் கால் வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த காட்சி உறவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தியிருக்கு. மூத்த மகனோட ஒய்ஃபு, அதாவது அமெரிக்காவோட பெண், அவங்க இந்தியாவோட கல்ச்சரை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. தான் அத்தைக்கு நடக்கக்கூடிய ஈம சடங்கு காரியங்களில் தான் முன்னிறுத்தணும், இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னமும் அவங்களோட க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா இடங்கள்லையும் அந்த கேரக்டரை முன்னிறுத்தியும் வந்துட்டுருப்பாங்க. ஒரு வழியாக நீனா குப்தாவை எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு சாம்பளை வந்து ஹரித்வாரில் கரைக்கலாம் அப்படின்னு குடும்பத்தோடு எல்லோரும் அங்கே போவாங்க. ஹரித்வாரில் அமிதாப் பச்சன் தன்னுடைய மனைவி அஸ்தியை கரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து வெளிப்படுத்தக்கூடியது, குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிறது, இந்த பாண்டிங்கை எல்லாமே அவருடைய இயல்பான நடிப்பை தாண்டி அந்த வயசுக்கு உரிய ஒரு கணவன் என்ன எமோஷனல் ஆவான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். அப்படியே அவரோட கண் கலங்காது. ஆனால் அந்த அஸ்தியை கரைக்கிறப்ப அவரோட மூக்கு, வாய், கண், எல்லா இடத்துல இருந்துமே வந்து தண்ணி வெளிவரும். இதை பார்க்குற நமக்கு வந்து இந்த வயதில் குழந்தைங்க தான் அப்பாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த காட்சியில் அவங்களோட மகனாட்டும் மகளாகட்டும் யாருமே பின்னாடி நிற்க மாட்டாங்க. ஒரு 10 அடி 20 அடி தூரம் தள்ளி நிற்பாங்க. இது எந்த அளவுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகன் மகள்களுக்கு உறவை பிரித்து வச்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டுது. இந்த இடத்துல அமிதாப் பச்சன் அப்படிங்கிறவரு
ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் நம்மோட அப்பா மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டுட்டு வர்றாரு. ஹரித்துவாரில் காட்சிகள் வந்து நீளமாகவே இருக்கும். அமிதாப் பச்சனோட மூத்த மகன் வந்து மொட்டை அடிக்கணும், ஆனால் அவர் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ராமா பண்ணுவார். அப்பா வந்தவங்கமாக போய் உட்கார வைக்கிறது, கால் வலிக்கும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் சாமியாரை கூட்டிகிட்டு போய் எனக்கு இது வேணாம், நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள், ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது, தன் தாய்க்கு தான் இந்த சடங்கை பண்ணுறோம் அப்படிங்கிறத துளிய அளவும் எண்ணாமல் இது ஒரு சுயநலமாகவே இந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்கிறாங்க. ராஷ்மிகா தன்னுடைய முதல் இந்தி படத்துலேயே நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சன் அவருடைய ரெண்டாவது சன், அவரும் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்தாகணும். அப்போ அமிதாப் ஃபோன் பண்ணியிருப்பார், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அந்த நேரத்தில் ஹோட்டல் ரூம்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. சார் நானும் பட்டர் சிக்கனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கிற அமிதாப் பச்சன் கேட்டுட்டு ஃபோனில் செம்மையாக டென்ஷன் ஆகி பியர் ஒன்று சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த பையனுக்கு புரியாது, என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லை பியர் ஒன்று சொல்லிக்கோ, என்னடா நிலைமை நடந்துட்டுருக்கு, நீ என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்பார். ஹார்ஷாக இவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் ரியலைஸ் பண்ணும், இறந்தது அம்மா தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறத உணரும். அமிதாப் பச்சன் அவருடைய கடைசி மகன், அவர் அம்மா இறந்ததுக்கு வரல, ஆனால் இவரோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக வீட்டுக்கு நைட்டு ஒரு 12 மணி அப்படிங்கிறப்ப உள்ளே என்ட்ரி ஆவார். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையாக கேட்பார். இந்த ஒவ்வொரு கேரக்டர்னு போய் கேட்குறப்ப யாருமே வந்து அம்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் அப்படியே தவிச்சிட்ருக்கோம். இதை வந்து அவர் லாபகமாக வந்து அமிதாப் பச்சனோட கேரக்டர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் சூப்பராக இருக்கும். அம்மாங்க 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 அப்படின்னு கேட்டுட்டு மாடிக்கும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வர இருக்க மாட்டேன். வந்து கேட்குறப்ப அமிதாப் பச்சன் வந்து கட்டி பிடிச்சிட்டு சொல்லுவார், இந்த சீனை இன்னமும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்தினுடைய மைனஸ், ஹரித்வாரில் எடுக்கப்பட்ட நீளமான காட்சியை குறைச்சிருந்துருக்கலாம். இந்த படத்தினுடைய ப்ளஸ், அமிதாப் பச்சன் தான். மொத்தத்தில் இந்த படம் குடும்ப உறவுகள்னா என்ன, குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்குது இந்த படம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.